எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல வந்து நேற்று நடந்த நீட் தேர்வுல எப்படிப்பட்ட வினாத்தாள் வந்துச்சு, இதை பத்தி மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்க, எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்ன சொல்றாங்க. ஏன்னா இன்னைக்கு காலில இருந்து மீடியா பீப்புள் எல்லாருமே வந்து ஒரு பரபரப்பான செய்திகளை வந்து மாணவர்கள் மத்தியிலையும் எல்லாரும் மத்தியிலையும் பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதோட உண்மைத்தன்மையை வந்து நம்ம ஆராய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஏன்னா அதை ஆராய்ந்தால் தான் நம்முடைய குழப்பங்கள் நிவர்த்தி ஆகும். ஸோ இந்த செய்திகளை பத்தி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம் தெளிவா. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ரெண்டு விஷயத்த வந்து நான் ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். ஒன்று வந்து என்னன்னா, ஃப்ரீ நீட் சார்பாக வந்து நாங்கள் என்ன செய்கிறோம்னா, இலவச வகுப்புகள் எடுக்கலாம்னு சொல்லிட்டு தீர்மானிச்சிருக்கோம். அதுவும் உங்கள் பள்ளிக்கு நேரடியாக வந்து ஒரு நாள் முழுக்கையும் நாங்கள் வந்து இலவச வகுப்புகள் வந்து எடுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். இந்த இலவச வகுப்புகள் மூலமாக 11ஆம் வகுப்பு மாணவர்கள் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் பள்ளி படிப்பு முடிச்சதுக்கப்புறம் என்ன மாதிரியான தேர்வுகள்லாம் இருக்கு, அந்த தேர்வுகள்லாம் எப்போ நடக்குது, அது மட்டும் இல்லாமல் அந்த தேர்வுகளுக்கு அடிப்படையாக என்ன விஷயம் தேவை இருக்கு, ஓகேங்களா. இப்போ நீங்கள் படிக்கும் போதே அந்த தேர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்னென்னலாம் சேகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக நாங்கள் விளக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் பள்ளி மூலமாக எங்களுடைய நம்பரான 8870483557 அப்படின்ற நம்பருக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணாங்கன்னா, அப்ரோச் பண்ணாங்கன்னா, அவங்க என்ன தேதிக்கு சொல்கிறாங்களோ அதே அந்த தேதிக்கு வந்து உங்கள் பள்ளிக்கு நேரடியாக வந்து நாங்கள் இந்த இலவச வகுப்புகள் வந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கோம். அடுத்து ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் இன்டர்ன் டீம் வந்து என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, இலவச வகுப்புகள் வந்து கல்லூரிகளுக்கு எடுக்கலாம் சொல்லி முடிவெடுத்திருக்காங்க. இந்த இலவச வகுப்புகள் மூலமா கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பலன் பெற முடியும். ஏன்னா இந்த இலவச வகுப்புல வந்து லேட்டஸ்டா என்ன ட்ரெண்ட் இருக்கு, அதுக்கு என்ன மாதிரியான ஸ்கில் வேணும், இண்டஸ்ட்ரியில வந்து என்ன மாதிரியான ஸ்கில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, எது வந்து ஹாட் டாபிக்கா இருக்கு, ஸோ உங்களுடைய ரெஸ்யூமை வந்து எப்படி ஸ்ட்ரென்தன் பண்றது, அதுக்கு வந்து நீங்க என்ன மாதிரியான ஸ்கில் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறனும், அதுக்கு எங்கே போய் தெரிஞ்சுக்கிறது, அதுக்கு மெட்டீரியல்ஸ் வந்து என்ன வேணும், அதை எப்படி வந்து ஆன்லைன் மூலமாகவோ அல்லது வந்து ஃப்ரீயாகவோ அதை கற்றுக்கிறது வந்து எப்படி அப்படின்ற பல விஷயங்களை பற்றி உங்களுக்கு வந்து நாங்கள் ஐடியா கொடுக்கலான் இருக்கோம். அதுவும் வந்து ஒரு நாள் முழுமையும் இலவசமாகவே நாங்கள் பண்ணலாம்னு சொல்லி இருக்கோம், ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து உங்கள் கல்லூரி மூலமாக எங்களை தொடர்பு கொண்டாங்கன்னா, அதாவது 8870483557 அப்படின்ற நம்பருக்கு கம்யூனிகேட் பண்ணாங்கன்னா, எங்களை அப்ரோச் பண்ணாங்கன்னா, அவங்க என்ன தேதியில் சொல்கிறாங்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய கல்லூரிக்கும் வந்து நாங்கள் இலவச வகுப்புகள் வந்து ஸ்மார்ட் இன்டர்ன் டீம் மூலமாக எடுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுவோம். ஓகே, இப்போ வந்து நம்ம நேற்று நடந்த நீட் தேர்வில் எப்படிப்பட்ட வினாத்தாள் வந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறாங்க, எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து மாணவர்களை பற்றி பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு 70% மாணவர்கள் வந்து இது ஈஸியாக தான் இருக்குது இந்த எக்ஸாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஒரு 30% மாணவர்கள் தான் வந்து என்னென்னா ரொம்ப டஃப்பாக இருக்குது, சம்டைம்ஸ் வந்து எனக்கு வந்து மூட் அவுட் ஆயிடுச்சு வெளியே செக்அப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30% பேர் வந்து என்னென்னா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எனக்கு வந்த தகவல், அது மட்டும் இல்லாமல் நான் மீடியாவில் பார்த்த தகவல், அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பர்ட்ஸ் சொன்ன தகவல், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நான் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏன்னா மாணவர்கள் எல்லாருமே பயாலஜி வந்து ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணிருக்காங்க. சோ அதனால வந்து 200 மதிப்பெண்ன்றது வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் இந்த எக்ஸாம் பொறுத்தளவு, ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கெமிஸ்ட்ரியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 questions வந்து ஈஸியாக அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 300 மதிப்பெண்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானதும் கூட சாதாரணமானதும் கூட இந்த எக்ஸாமை பொறுத்தளவு, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் 10 questions தான் அட்டன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃபிசிக்ஸ் ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கு. ஏன்னா முக்கியமான விஷயமே ரொம்ப நியூமரிக்கல் பேஸ் பண்ணது வந்து ஃபிசிக்ஸ் தான். ஸோ ஃபிசிக்ஸை சால்வ் பண்ணுறதுக்குமே நமக்கு கொஞ்சம் டைம் வேற எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாமில் நியூமரிக் ஓரியன்டாகவே ஃபிசிக்ஸை வந்து அதிகமாக கேட்டிருக்கனால ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருக்காங்க மாணவர்கள், ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து என்ன செய்கிறாங்கன்னா, மாணவர்கள் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றாங்க. 350 to 450 இந்த ரேஞ்சுக்குள்ள வந்து கண்டிப்பாக மாணவர்களால் ஸ்கோர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்களே நம்புறாங்க, ஓகேங்களா. அப்போது கண்டிப்பாக நம்மளுடைய எலிஜிபிள் ஸ்கோர், ஒரு சேஃபர் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக 410 to 540. ஏற்கனவே எங்களுடைய வீடியோக்களில் பழைய வீடியோக்களில் நாங்கள் தெளிவாக சொல்லியிருப்போம், இந்த மார்க் வந்து ரொம்ப சேஃபர் சைடு. ஸோ எந்த ஒரு கேட்டகரியாக இருந்தாலும் இந்த மார்க்கில் வந்துட்டிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சீட் வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நிகழ்வு தான் இப்போ மறுபடியும் நடந்திருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் பற்றியில். ஓகே, இப்போ எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இதை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இதே விஷயம் தாங்க சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட 13 lakh பேர் வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா இந்த எக்ஸாம் எழுதியிருக்காங்க. போன வருஷம் 11 lakh பேர் எழுதியிருக்காங்க. கிட்டத்தட்ட 20% வந்து மாணவர்களோட எண்ணிக்கை கூடியிருக்கு. ஸோ மாணவர்களோட எண்ணிக்கை கூடியிருக்கனால கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து கூடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எக்ஸாம் வந்து போன வருஷம் எக்ஸாமை விட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக தான் இருந்திருக்கு அப்படின்றத மட்டும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னி தனித்தனியாக கிளாஸிஃபை பண்ணி டீட்டெயிலாக சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் 3 ரகமாக பிரிக்கிறாங்க, ஓகேங்களா. டிஃபிகல்ட் கொஸ்டின், அப்புறம் வந்து மாடரேட் கொஸ்டின், ஈஸி கொஸ்டின். ஸோ டிஃபிகல்ட் கொஸ்டின்னா ரொம்ப கஷ்டமான கேள்வி, ஒரு ட்விஸ்டட் இருக்கும், நம்முடைய பாடப்புத்தகத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் மாறுபட்டு இருக்கும், நம்முடைய அறிவை வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடிய கேள்வின்னு அர்த்தம், ஓகேங்களா. ஸோ மாடரேட்ன்றது வந்து ஆவரேஜாக எல்லா ஸ்டூடெண்ட்னாலையும் அட்டன் பண்ண முடிஞ்ச கொஸ்டின், பட் ஆனால் வந்து அதுக்கு கொஞ்சம் லைட்டாக டைம் எடுக்கும்,
ஃபாஸ்ட்டாக வந்து யார் வந்து அதை செஞ்சு முடிக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக கில்லாடியாக இருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி, இந்த ஈஸின்ற கேட்டகரி வந்து எல்லாருனாலையும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இது ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸும் எப்படி பிரிச்சிருக்காங்க எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ ஃபிசிக்ஸ் எடுத்துக்காங்க, ஃபிசிக்ஸில் இருந்து கிட்டத்தட்ட 24 கேள்விகள் வந்து உங்களுக்கு உங்களுடைய ப்ளஸ் டூ பாடப்புத்தகத்திலிருந்து வந்திருக்கு, 21 கேள்விகள் உங்களுடைய 11th பாடப்புத்தகத்திலிருந்து வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ இந்த ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கொஸ்டின் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கு ஓகேங்களா. ஸோ 9 கொஸ்டின் வந்து மாடரேட் கொஸ்டின், 34 கொஸ்டின் வந்து ஈஸி கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட் வந்து பிரிச்சிருக்காங்க ஓகேங்களா. இதே போல கெமிஸ்ட்ரிக்கு எடுத்தீங்கன்னா 20 கொஸ்டின் வந்து உங்களுடைய ப்ளஸ் டூ புத்தகத்துல இருந்தும், 20 கொஸ்டின் வந்து உங்களுக்கு 11th புத்தகத்துல இருந்து எடுத்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா டிஃபிகல்ட்டான கொஸ்டின் ஒரே ஒரு கொஸ்டின் தான். மாடரேட் கொஸ்டின் வந்து கிட்டத்தட்ட 20 கொஸ்டின் வந்து இருக்கு ஓகேங்களா. ஈஸி கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா 24 கொஸ்டின் ஓகேங்களா. ஸோ இப்படிதான் வந்து உங்களுடைய எக்ஸ்பர்ட் வந்து கெமிஸ்ட்ரி வந்து பிரிச்சிருக்காங்க. பயாலஜி எடுத்தீங்கன்னா பயாலஜி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 46 கேள்வி உங்களுடைய ப்ளஸ் டூ பாடப்புத்தகத்துல இருந்தும், 44 கேள்வி வந்து உங்களுடைய 11th பாடப்புத்தகத்துல இருந்து எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பயாலஜில இருந்து கிட்டத்தட்ட 48 கேள்வி வந்து ஈஸியா கேட்டிருக்காங்க ஓகேங்களா. 33 கேள்வி மட்டும்தான் ஆவரேஜா எல்லாருனாலையும் அட்டன் பண்ற மாதிரி மாடரேட் லெவல்ல கேட்டிருக்காங்க. ஸோ 9 கேள்வி மட்டும்தான் டிஃபிகல்ட்டா கேட்டிருக்காங்க. இந்த 9 கேள்வியும் அப்ளிகேஷன் ஓரியன்டா பயாலஜில வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இப்படிதான் வந்து என்னன்னா உங்களுடைய இந்த விடைத்தாளை வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ இதுல வந்து தெளிவா ஒரு விஷயம் வந்து என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட 110 கேள்விகள் வந்து எல்லாருனாலையும் அட்டன் பண்ற மாதிரி தான் இந்த கொஸ்டினை வந்து செட் பண்ணிருக்கதா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்றாங்க ஓகேங்களா. அது மட்டும் இல்லாம ஒரு 45 கேள்வி தான் ட்விஸ்ட் இருக்கும், ஆவரேஜான பீப்புள்னால ஈஸியா வந்து ஆன்சர் பண்ண முடியற மாதிரி கிரியேட் பண்ணிருக்காங்க. ஒரு 25 கொஸ்டின் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா கிரியேட் பண்ணிருக்காங்க ஓகேங்களா. இந்த 45-25 கிட்டத்தட்ட இதோட கணக்கிட்டு பாத்தீங்கன்னா 70 கொஸ்டின் ஓகேங்களா. இந்த 70 கொஸ்டின் தான் உங்களுடைய நீட்டுக்குரிய அந்த கட் ஆஃப் வந்து ரொம்ப வேரியேஷன் பண்ணி மாணவர்கள் மத்தியில் காமிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே எங்களுடைய ஒரு வீடியோவில் நாங்கள் சொல்லியிருப்போம், 70% கேள்விகள் வந்து எல்லா மாணவர்களாலையும் அட்டன் பண்ற மாதிரி தான் கொஸ்டின் செட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதையே தான் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 110 கேள்விகள் வந்து எல்லாருனாலையும் அட்டன் பண்ற மாதிரி தான் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போ 110 கேள்வின்னு சொல்லி வைக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 400 மார்க் வந்து பேஸா வந்துருது ஓகேங்களா. ஸோ நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நீங்கள் 410 540 இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எண்ணிக்கைனால போன வருஷத்தை விட கிட்டத்தட்ட ஒரு 60% வந்து கட் ஆஃப் உயர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா எக்ஸ்பர்ட்ஸோட கருத்து முற்றிலுமா இதுக்கு மாறாதா இருக்குங்க. ஏன்னா அவங்க வந்து என்ன ஃபிக்ஸ் பண்றாங்கன்னா போன வட்டத்தை விட இந்த வட்டம் ஈஸியா கேட்டிருந்தாலும் பிசிக்ஸ் வந்து ரொம்ப டஃபா எல்லாருமே ஃபீல் பண்றதுனால டெஃபினட்டா ஒரு மிகப்பெரிய வேரியேஷனை உருவாக்கி கண்டிப்பா இப்ப இருக்கிற போன வருஷத்தோட ஸ்கோரை விட கொஞ்சம் தான் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய மத்திய அரசு வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா 15% வந்து அவங்களுடைய கட் ஆஃப்ல இருந்து குறைக்க போறதா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அப்போ 15% குறைக்கும் போது கிட்டத்தட்ட 18,000 மாணவர்கள் வந்து அதன் மூலமா பலன் பெறுவாங்க. அப்போ ஆல் இந்தியா கோட்டா மூலமா கிட்டத்தட்ட ஒரு 18,000 பேர் பலன் பெற்றாங்கன்னா உங்களுடைய மாநில ஒதுக்கீடுல வந்து பாத்தீங்கன்னா அந்த 18,000 பேர் வந்து என்னன்னா விடுபட்டுருவாங்க ஆட்டோமேட்டிக்கா. அப்போ விடுபடுறாங்கன்னா டெஃபினட்டா அவங்க மாநில லெவல் இருக்கக்கூடிய கட் ஆஃப் வந்து டிராஸ்டிக்கா குறையும் ஓகேங்களா. அதாவது வந்து இப்ப இருக்கக்கூடிய கட் ஆஃப் விட ஒரு 20-25% மட்டும்தான் உயரும் ஓகேங்களா. அதாவது ஒரு 40-50 மார்க் போன வருஷத்தை விட இந்த வருஷம் கூட இருக்கும். அதுதான் மேட்டர். ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். இதை தான் எக்ஸ்பர்ட்ஸும் சொல்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இதே ரேஞ்சை தான் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய எல்லாரோட ஃபீட்பேக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரேஞ்சில் தான் நான் ஸ்கோர் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இந்த ஸ்கோருக்கு வந்து எவ்வளவு மார்க் வரும் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு அவங்க கேட்கக்கூடிய எல்லா குமுலேட்டிவ் இதுவும் எடுத்து பார்க்கும்போது 350-450 அப்படின்றதான் ஸ்டூடெண்ட் ஸ்கோர். எக்ஸ்பர்ட்ஸோட ஸ்கோர் வந்து என்னன்னா 410-540. ஸோ இதுதான் சேஃபர் ரேஞ்ச் ஓகேங்களா. ஸோ இந்த கட் ஆஃப் தான் உங்களுக்கு ஓகே. இதுல மினிமம் பாஸ் ரேஞ்சுன்னு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா 140 அப்படின்றது வந்து மினிமம் பாஸ் ரேஞ்சா இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ கவர்மெண்ட் காலேஜஸ் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு அப்படின்னு சொல்லும் போது மேக்ஸிமம் ஒரு மினிமம் ஸ்கோர் இருக்கும்ல. ஸோ அதை வந்து என்ன சொல்றாங்கன்னா 510 சொல்லி சொல்றாங்க. அதாவது இந்த 510 வந்து யாருன்னா இப்ப ஜென்ரல் கேட்டகரி இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வந்து இந்த 510 தான் வந்து என்னன்னா லீஸ்ட் ஸ்கோரா இருக்க வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா. ஸோ இந்த லீஸ்ட் ஸ்கோரை வச்சு பார்த்தீங்கன்னா 510 2+ எவ்வளோ வேணாலும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 650
அப்படின்றதான் டார்கெட் பண்றாங்க. ஓகேங்களா, அப்போ 510 to 650 இந்த ரேஞ்சில் வந்து இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து என்னன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் சீட்ஸை வந்து எடுக்கலாம், இல்லைன்னா கவர்மெண்ட் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜஸ்ல இருக்கக்கூடிய சீட்ஸையும் வந்து என்ன செய்யலாம்னா எடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ மற்ற கேட்டகரியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் அண்டர் 410 to 540. ஓகேங்களா, பிசி எம்பிசி இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் ஆர் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜஸ் ஆர் கவர்மெண்ட் அலோகேட்டட் கோட்டா இதெல்லாம் வந்து உங்களால் ஈஸியாக எடுக்க முடியும். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து இப்போது பப்ளிஷ் பண்ணக்கூடிய மீடியாவோட கட் ஆஃபும் சரி, எக்ஸ்போர்ட்ஸோட கட் ஆஃபும் சரி, இல்லை எங்களோட கட் ஆஃபும் சரி, இதை பற்றி யாரும் ஒரி பண்ணாதீங்க. ஓகேங்களா, உங்களுடைய ரிசல்ட் வர நன்றிக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா, கண்டிப்பாக உங்கள் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கே அது புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, உங்களுக்கு சேஃபர் சைடுக்கு வந்து மற்ற எக்ஸாம்ஸையும் இப்போ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அதே போல் மற்ற கவுன்சிலிங்கும் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு ப்ரிப்பராக இருங்க. ஸோ அதுதான் வந்து சேஃபர் சைட். ஸோ உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் ஃபீல் பண்ணுறது வந்து 350 to 450, எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்கிறது வந்து என்னென்னா 410 to 540. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து உங்களுடைய மெயின் கட் ஆஃப். ஸோ டாப்பஸ்ட் காலேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து எந்த லெவலில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 525, அந்த லெவலில் தான் வந்து என்னென்னா டாப்பஸ்ட் காலேஜஸில் இருக்கும். வெரி லோயஸ்ட் லீஸ்ட் ஸ்கோர்னு வந்து பார்த்தீங்கன்னா 200லேருந்து அந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு வந்து என்ன லீஸ்ட் ஸ்கோர் வந்து அமையும். இதுதான் வந்து இப்போது எக்ஸ்பர்ட்ஸும் சரி மாணவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஃபீட்பேக்கும் வச்சும் அதில் இருக்கக்கூடிய கட் ஆஃப். இது வந்து இறுதியானது கிடையவே கிடையாது, முழுமையானதும் கிடையவே கிடையாது. அதனால தான் உங்கள் தேர்வு முடிந்த நன்றிக்கும் உங்களுடைய தேர்வோட முடிவுகள் வர நன்றிக்கும் நீங்கள் பொறுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ கடைசியாக வந்து நான் ஒரு விஷயத்தை மட்டும் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். உங்களுடைய கட் ஆஃப் பற்றி ஒரி பண்ணாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் ஒரு ஃபெசிலிட்டி கிரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுடைய ரோல் நம்பர், நீட் ரோல் நம்பர், அப்புறம் வந்து நீங்கள் எவ்வளவு மார்க் எடுப்பீங்கன்னு நினைக்கிறீங்களோ அந்த மார்க், இது ரெண்டையும் இங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த நம்பர் 8870483557 இந்த நம்பருக்கு வந்து அனுப்புங்க. ஸோ எப்போ வந்து உங்களுக்கு வந்து சிபிஎஸ்சியில் இருந்து ஒரு தெளிவான ஆன்சர் கீ வருதோ, அதுக்கப்புறம் வந்து எப்போ வந்து உங்களுக்கு எக்ஸ்பர்ட்டோட டீடைல் வருதோ அதை பேஸ் பண்ணி உங்களுடைய கட் ஆஃப் வந்து என்ன மாதிரியான காலேஜ், என்ன மாதிரியான கோர்ஸ் வந்து உங்களுக்கு அமையும் அப்படின்றத உங்கள் மொபைலுக்கு எதிர்காலத்தில் வந்து நாங்களே அனுப்புகிறோம். நீங்கள் வந்து வந்து எங்ககிட்ட கமாண்டில் கேட்கணும் கூட அவசியம் கிடையாது. இப்போயே வந்து உங்களுடைய ரோல் நம்பர், அப்புறம் வந்து உங்களுடைய நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஸ்கோர் எவ்வளவு அப்படின்றத இந்த நம்பருக்கு வந்து அனுப்புங்க. ஸோ நாங்களே உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து எதிர்காலத்தில் வந்து வரும்போது நாங்கள் அனுப்புகிறோம் நீங்கள். ஸோ வெற்றியும் தோல்வியும் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து எப்போ வேணாலும் வரலாம். ஓகேங்களா, அதுக்காக தோல்வி வந்துருச்சுன்னு உடனே தோன்றாதீங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம முயற்சியில் வந்து இடைவிடாமல் இருந்துகிட்டே இருக்கணும். மறுபடியும் மறுபடியும் முயற்சி செய்யத்தான் தீரணும். ஓகேங்களா, எவ்வளவு முயற்சி பண்ணாலும் தப்பே கிடையாது. அந்த முயற்சிக்குரிய பலன் வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களை தேடி வரும். அந்த முயற்சியில் வந்து நீங்கள் எப்போ அர்ப்பணிப்போட இருப்பீங்களோ கண்டிப்பாக உங்களை தேடி வாய்ப்புகள் உங்கள் வாசப்படியை நோக்கி வந்துகிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா, அதனால் இப்போ தேர்வு எழுதுன எல்லாரும் சந்தோஷமாக ஜாலியாக உங்களுடைய நேபர், உங்களுடைய வீட்டில் இருக்கவங்களுடைய சந்தோஷமாக ஜாலியாக இருங்க. இது வந்து உங்களுடைய விடுமுறை, இந்த விடுமுறையை வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். இது நீங்கள் அதுக்கு வாழ்க்கையில் அதுக்கடுத்த கட்டத்துக்கு போக போகிறீங்க. ஸோ இது வரைக்கும் ஸ்கூல் லைஃப்பில் இருந்துட்டு நீங்கள் அதுக்கடுத்த ஒரு லைஃபுக்கு போக போகிறீங்க, அந்த லைஃப் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, அதை பற்றி கனவு காணுங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் விட்டது தப்பாக விட்டுட்டோம், ஐயோ முடிஞ்சிருச்சு. ஸோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட், முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, இப்போ உங்களுடைய ப்ரெசண்ட்டை வந்து நல்லா வாழுங்க. ஓகேங்களா, ஸோ ஃபியூச்சரில் வந்து உங்கள் ஸ்கோர் வரும்போது நம்ம மற்ற எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். அதை நீங்கள் கட் ஆஃப் பற்றி ஒரி பண்ணாதீங்க. ஸோ ஜஸ்ட் வந்து என்னென்ன காலேஜஸ் இருக்குது, அதை வந்து எப்படி அந்த காலேஜில் என்ன ஃபெசிலிட்டி இருக்குது, என்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு மட்டும் நீங்கள் பார்த்துட்டே இருங்க. ஏன்னா அது உங்களுக்கு உண்மையிலே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் பேரலராக மற்ற கவுன்சிலிங் பற்றியும் உங்களுக்கு ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் என்ன அப்ளை பண்ணி உங்களை சேஃப்டி பண்ணிக்கோங்க. ஸோ சேஃப்டி பண்ணுறது தான் முக்கியம். ஓகேங்களா, மற்றபடி நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. கண்டிப்பாக டெஃபினட்டாக உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைச்சதான் தெரியும். அது யார் தடுத்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா.